நிறைவு செய்திகள். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கல்லார் ஆடலி இடையிலான ரயில் பாதையில் மண் சரிவு ஏற்பட்டது. இதையடுத்து மேட்டுப்பாளையம் உதகமண்டலம் இடையேயான நீலகிரி மலை ரயில் சேவை இன்றும் நாளையும் ரத்து செய்யப்படுவதாக சேலம் கோட்ட ரயில்வே தெரிவித்துள்ளது. ஏற்கனவே மழையால் ஏற்பட்ட மண் சரிவுகளில் கடந்த 7 மற்றும் 8 தேதிகளில் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்ட நிலையில் மேலும் 2 நாட்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பேங்க் ஆப் மகாராஷ்டிரா சார்பில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு 6 கோடி அளவில் கடன் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவ்வங்கியின் பொதுமேலாளர் சூரியகாந்த் தெரிவித்துள்ளார். வங்கியின் சார்பில் சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான திட்டம் தொடர்பான கூட்டம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. வங்கியின் பொதுமேலாளர் மற்றும் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் சார்ந்த தொழில் முதலீட்டாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து பேசிய பொதுமேலாளர், கடந்த ஆண்டு வரை தமிழகத்தில் 26 கிளைகள் இருந்த நிலையில் இந்த ஆண்டு 16 கிளைகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் ஆண்டில் புதிதாக 20 கிளைகளை துவக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். லே பகுதியில் முதன்முறையாக மத்திய பணியாளர் தேர்வாணைய முதல்நிலை குடிமைப்பணி தேர்வுகள் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டன. இஜேஎம் கல்லூரியில் இதற்காக கொரோனா பரவல் தடுப்பு வழிமுறைகளுடன் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதனை துணை ஆணையர் ஸ்ரீகாந்த் சுசே ஆய்வு செய்தார். எனினும் 492 விண்ணப்பதாரர்களில் 163 பேர் மட்டுமே தேர்வில் கலந்து கொண்டனர். திருசூல் மற்றும் கருடா ஆகிய 2 நீல சரக்கு ரயில்களை தெற்கு மத்திய ரயில்வே வெற்றிகரமாக இயக்கியது. 177 பெட்டிகளுடன் கூடிய 3 சரக்கு ரயில்களை முதல் முறையாக ஒன்றாக இணைத்த தெற்கு மத்திய ரயில்வே அதை நீளமான ஒரே சரக்கு ரயிலாக இயக்கியது. திருசூல் என பெயரிடப்பட்ட இந்த ரயில் 3 ரயில்கள் ஒன்றாக இயக்கப்பட்டதை குறிக்கிறது. விஜயவாடா பிரிவிலிருந்து தெற்கு மத்திய ரயில்வேயின் குர்தா பிரிவு வரை இது அக்டோபர் 7 தேதி அன்று இயக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இதே போன்றதொரு ரயிலை கருடா எனும் பெயருடன் ராய்ச்சூரிலிருந்து மனுக்கூறு வரை அக்டோபர் 8 அன்று தெற்கு ரயில்வே இயக்கியது. நாட்டின் மிகப்பெரிய இரும்பு தாது உற்பத்தியாளரான தேசிய கனிம வளர்ச்சி நிறுவனம் நிலையான சுற்றுச்சூழல் பிரிவில் தங்க விருதையும் குமாரசாமி இரும்பு தாது சுரங்கம் சுற்றுச்சூழல் மேலாண்மை பிரிவில் பிளாட்டினம் விருதையும் வென்றுள்ளன. நீடித்த வளர்ச்சிக்கான அறக்கட்டளையில் டேராடூனில் ஏற்பாடு செய்யப்பட்ட 10வது மாநாட்டில் விருதுகள் வழங்கப்பட்டன. இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் மேலாண்மை நடவடிக்கைகளை அதன் உற்பத்தி திட்டங்களில் செயல்படுத்தி வருவதற்காக இந்த விருதுகளுக்கு NMTC தேர்ந்தெடுக்கப்பட்டது.